குருந்தூர் மலை விவகாரத்தில் போலீசாரின் செயற்பாடு தொடர்பில் 23 விசாரணை, நீதிமன்றம் உத்தரவு. நாட்டில் பொது முடக்கம் மற்றும் ஊரடங்கு தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் பிசேட அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடை தவிர்க்க முடியாது, இறக்குமதியாளர் சங்கம் அறிவிப்பு. இலங்கையில் மீளவும் அதிகரிக்கும் எரிபொருள் விலைகள், வெளியாகிய தகவல். இலங்கையில் நாளாந்தம் அதிகரிக்கும் பொருட்களின் விலை, 2 லட்சம் பேருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். காங்கேசன் துறை திட்டத்தை அனுமதித்தால் ஒரே இரவில் தீர்வு, டக்ளஸ் உறுதி. நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கும் அபாயம். யாழ் மாநகர சபையின் எடுத்துக்காட்டான செயல், குவியும் பாராட்டுக்கள். இலங்கையில் மீண்டும் அதிதீவிர நெருக்கடி நிலை. நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலை விகாரை கட்டுமானப் பணி நடைபெறுவதாகவும் முல்லைத்தீவு நீதமான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டமை அடுத்து எதிர்வரும் 23 நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கம் தருமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவு வழங்கியுள்ளது. குருந்தூர் மலை தொடர்பில் ஏற்கனவே முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கையொட்டி குருந்தூர் மலை ஆதிசிவனார் ஐயனார் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரபிகரன் ஆகியோர் நேற்றைய தினம் நகத்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அதையடுத்தே இந்த உத்தரவு நேற்று வழங்கப்பட்டது. முன்னதாக தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையில் கடந்த 12 ஞாயிறன்று கபோ கல்வி லாலான புத்தர் சிலை ஒன்றை அமைப்பதற்கும் அங்கு நீதிமன்ற கட்டளையை மீறி அமைக்கப்பட்ட விகாரையில் விசேட பௌத்த வழிபாடுகளை மேற்கொள்வதற்குமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி தமிழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டமையைத் தொடர்ந்து அந்த முயற்சிகள் அப்போது கைவிடப்பட்டது. இந்த பின்புலத்தில் நேற்று நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எதிர்வரும் 23 இந்த வழக்கு விசாரணையை திகதியிட்ட நீதவான் இது தொடர்பில் குருந்தூர் மலை ஆதிசிவனார் ஐயனார் ஆலய நிர்வாகம் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணிகளில் ஒருவரான எஸ் தனஞ்சயன் பின்னர் கருத்து தெரிவித்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே 13/9/2018 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தினால் மிக தெளிவான கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது. அக்கட்டளையில் குருந்தூர் மலை பிரதேசம் தொல்லிய திணைக்களத்தின் கீழ் வருகின்ற பிரதேசம் எனவும் அப்பிரதேசத்தில் புதிதாக விதமான கட்டடங்களை அமைக்க முடியாது என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பரம்பரையாக வழிபாடு செய்கின்ற சைபர்கள் அங்கு வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அதனை யாராலும் தடுக்க முடியாது எனவும் அத்தோடு ஏனைய புதிய கட்டடங்களை அமைக்கும் விகாரைகளை அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்யலாம் என கட்டளை வழங்கப்பட்டது. அந்த கட்டளையை மீறியே தற்போது அங்கு புதிதாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டு அந்த விகாரையில் 12 விசேட பூசை வழிபாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டது. இச்சேற்பாடுகளுக்கு எதிராக ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தைச் சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அந்த நிகழ்வுகள் இடைநிறுத்தப்பட்டது. அந்த வகையில் ஏற்கனவே முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கிய கட்டளையினை மதிக்காமல் அவமதிப்பு செய்து இங்கு அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பிலும் போலீசார் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் வழங்க வேண்டிய அறிக்கைகளை வழங்காது சட்டத்தை மீறி செயற்படுபவர்களுக்கு சார்பாக செயற்பட்டமையும் நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இருதரப்பு வாதங்களையும் ஆழ்ந்து அவதானித்த நீதவான் வழக்கு தொடர்ந்த தரப்பான போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீதிமன்றத்தில் கூறுவதற்காக வழக்கு விசாரணைகளை இம்மாதம் 23 எனவும் அதன் பின்னர் இந்த விடயங்கள் தொடர்பாக முல்லைத்தீவு நீதவான் கட்டளை வழங்குவார் எனவும் தெரிவித்துள்ளார். கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதுமாக பொது முடக்கத்துக்கோ ஊரடங்கு சட்டத்துக்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவித்துள்ளார். சில அமைச்சர்களும் அதிகாரிகளும் பொது முடக்கம் அல்லது ஊரடங்கு உத்தரவு தேவையா என ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் விசாரித்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இரு தலைவர்களும் எதிர்மறையாக பதில் அளித்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் திங்கட்கிழமை தொடங்கி 2 பாடசாலைகள் மற்றும் பொது சேவைகளுக்கான ஆன்லைன் முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. எவ்வாறாயினும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என நம்பகமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் சந்தைகளில் அரிசி, பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சித்தல் மிளகாய், கடலை மற்றும் நெத்தலி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 6 முதல் அத்தியாவசிய பொருள் இறக்குமதியின் போது இதுவரை பயன்படுத்தப்பட்ட திறந்த கணக்கு அடிப்படையிலான முறைமையை நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அந்த முறைமை நிறுத்தப்பட்டதன் மூலம் அத்தியாவசிய பொருள் இறக்குமதியின் போது டொலர் பெற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
எதிர்வரும் 24ஆம் தேதி எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் வரை நாட்டில் எரிபொருள் விநியோகம் சீரமைக்கப்படாது என ஐக்கிய கூட்டு தொழிற்சங்க சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலிதர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு எரிபொருளின் விலையும் 60 ரூபாவுக்கு அதிகமாக உயர்த்துவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளரின் கூற்றுப்படி எரிபொருள் விலை அதிகரிப்பு ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி நடைமுறைக்கு வர வேண்டும். இறுதியாக எரிபொருள் விலை அதிகரிப்பு மே 24ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி 92 ஆக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 74 ரூபாவாகவும் 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 78 ரூபாவாகவும் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 56 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 65 ரூபாவாகவும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 210 ரூபாவினால் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் 24ஆம் தேதி எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் வரை நாட்டில் எரிபொருள் விநியோகம் சீரமைக்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த எரிபொருள் தாங்கிய கப்பல் இதனிடையே நாட்டின் பொருளாதாரம் சீராக இன்னும் 6000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 5000 மெட்ரிக் டன் பெட்ரோல் தேவைப்படுகிறது. இதன்படி 5500 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 11000 மெட்ரிக் டன் டீசல் தற்போது இலங்கை பெட்ரோல் கூட்டு தாபனத்தின் சேமிப்பு வசதிகளில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து 40000 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 3500 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளமையினால் சுமார் 2 லட்சம் பேர் வேலையினை இழந்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கே.என்.கே. ஜெயபத்தன தெரிவித்துள்ளார். எரிபாயு டீசல் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக பேக்கரி தொழிலை நடத்த முடியாத நிலையில் 50% பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளது. பேக்கரி உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வை பெற்றுத்தருமாறு பிரதமருக்கு 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டும் அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை. முட்டை, வெண்ணெய், மரக்கறி, தேங்காய் எண்ணெய் போன்ற பேக்கரி பொருட்களை விற்பனை செய்பவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் சிரமப்படுகின்றனர். இந்த நிலை தொடரும் பட்சத்தில் பனிஸ் ஒன்றின் விலை 100 ரூபாவாக அதிகரிக்கும் எனவும் இதனை தவிர்க்க முடியாது எனவும் கூறியுள்ளார். அத்துடன் பேக்கரி பொருட்களை விநியோகம் செய்யும் வாகனங்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள், சீமேந்து, உரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இந்தியாவிலிருந்து காங்கேசன்துறை துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யும் திட்டத்துக்கு அனுமதித்தால் ஒரு இரவிலேயே தீர்வு என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உரப்பிரச்சனை, அதாவது உரப்பற்றாக்குறை அல்லது எரிபொருள் பற்றாக்குறை அல்லது இதுபோல அத்தியாவசிய பொருட்களுடைய பற்றாக்குறை நாடு தழுவின ரீதியில் ஏற்படுகின்ற அதே நேரத்தில் வடமாகாணமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த வகையில் எங்களுடைய நீண்டகால ஒரு திட்டம், ஒரு முன்மொழிவாக இந்தியாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது, அதாவது பாண்டிச்சேரி அல்லது காரைக்கால் அல்லது நாகப்பட்டினத்திலிருந்து நேரடியாக காங்கேசுந்தரை துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்வதற்கூடாக விரைவாகவும் நியாயமான விலையில் எங்களோட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை விரைவில் உருவாக்குவோம். அதாவது எரிபொருள் பற்றாக்குறை, உரப்பற்றாக்குறை, சீமெந்து பற்றாக்குறை மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய பற்றாக்குறை, அதை நீக்கி நியாயமான விலையில் எங்களோட மக்களுக்கு அதை கிடைக்க செய்வோம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக 1 லிட்டர் டீசல் வெளியில் 600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த விலையில் தேவையான அளவு டீசல் இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்துகளை நாளாந்தம் சேவையில் ஈடுபட முடியாமல் உள்ளது. இதன் காரணமாக இன்னும் 2 நாட்களுக்கு மட்டுமே பேருந்துகளை இயக்க முடியும் என சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பேருந்துகளுக்கு முறையாக டீசல் வழங்கப்படாவிட்டால் நாடு முழுவதும் பேருந்து சேவைகள் முற்றிலுமாக தடைப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் களஞ்சிய சாலையில் எரிபொருள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது தடைப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகர சபை உறுப்பினர் எவ்வித கொடுப்பனவும் இல்லாமல் பணியாற்றுவது தொடர்பில் விசேட தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. நேற்று இடம்பெற்ற யாழ் மாநகர சபை அமர்வில் இந்த விசேட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
நாட்டில் காணப்படும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பனவு வழங்காததால் சபை கலைக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுமானால் ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் எவ்வித கொடுப்பனவும் இல்லாமல் பணியாற்றுவது என எடுத்துக்காட்டும் வகையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. ஜாழ் மாநகர சபை முதல்வர் பீஷ்பலிங்கம் மணிவண்ணனால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணைக்கு இரண்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் ஏனைய உறுப்பினர்கள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து எரிபொருட்களை பெற்றுச் சென்றுள்ளனர். எரிபொருள் நெருக்கடி காரணமாக இன்றைய தினம் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பில் பேருந்து மற்றும் தொடரூந்துகளில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பேருந்து மற்றும் தொடரூந்துகளில் அளவுக்கு அதிகமான மக்கள் ஏற்றப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் காணொலி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியது. இவ்வாறான சூழலில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்கப்படுவதால் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை பெற வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களை கூறியது. நேற்று முன்தினம் தரையிறக்கப்பட்ட எரிவாயு தகன சாலை மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே விநியோகிக்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்தது. எவ்வாறாயினும் குறித்த கையிருப்புகள் தீர்ந்த பின்னர் இதுவரை புதிய எரிவாயு கொள்வனவுக்கான உத்தரவு எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எரிவாயு கப்பல் இலங்கையை வந்தடைய 3 வாரங்கள் செல்லும் என லிட்ரோ நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றது.